அண்மை செய்தியை பார்க்கலாம். மாண்டஸ் புயல் காரணமாக சென்னையில் பரவலாக மழை. பல்லாவரம் வாரச்சந்தை மூடப்பட்டது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாண்டஸ் புயல் காரணமாக சென்னையில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. பல்லாவரம் வாரச்சந்தை மூடப்பட்டிருக்கிறது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் பல்லாவரம் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். சந்தை மூடுவது குறித்து கண்டோன்மெண்ட் நிர்வாகம் முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிடாததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கூடுதல் தகவல்களை பகிர்வதற்கு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். பத்மநாபன் சொல்லுங்க, மாண்டஸ் புயல் காரணமா பல்லாவரம் வாரச்சந்தை மூடப்பட்டிருக்கு, பொதுமக்களுக்கு சரியான தகவல் தெரிவிக்கப்படாததுனால வந்து ஏமாந்து விட்டு போறதா தகவல் வந்திருக்கு, கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மாமியா. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வந்து வாரச்சந்தை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற்று வரும். இந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் நடைபெறும். இந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த சந்தைக்காக வந்து காய்கறிகள் மற்றும் கோழி மாடு மாடு மற்றும் பர்னிச்சர் வகைகள் அனைத்து விதமான சந்தைகள் வந்து இங்கே விற்கப்படும். இதனால வந்து சென்னையில் உள்ள சுற்றியுள்ள மக்களும் வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்களும் வந்து வாரந்தோறும் சென்று காய்கறிகள் மற்றும் எல்லா பொருட்களும் வாங்கி வருவது வழக்கமாக வைத்திருந்தார்கள். வங்கையுள்ள மாநகர் புயல் சென்னை மற்றும் புறநகர் பகுதி நேற்று இரவு முதல் குறைந்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு முதல் கரை கரகம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள் பிரம்மாண்டமாக நடைபெறும் பல்லாவரம் வார சந்தை மாண்டஸ் புயல் எதிரொலியாக இன்று முழுவதும் மூடப்படுவதாக அதாவது பல்லாவரம் கண்டோன்மெண்ட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதாவது மேலும் இந்த கண்டோன்மெண்ட்ல வந்து நேற்று மாலையே இந்த அறிவிப்பை அறிவித்திருந்தால் இன்று காலை வரை சில பல்லாவரம் வார சந்தைக்கு வரக்கூடிய கடை வைத்தவர்கள் ஏமாற்றம் திரும்பிச் சென்றனர். அதாவது பொதுமக்களும் வந்து இந்த வார சந்தைக்கு வந்து வழக்கமாக காலை முதல்ல வருவார்கள், அவர்களும் வந்து ஏமாற்றம் இந்த மழையில வந்து ஏமாற்றமாக திரும்பிச் சென்றார்கள். அது இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதாவது காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் வந்து இங்கே வந்து கடை வைத்து வியாபாரம் செய்வது வழக்கமாக இருந்தார்கள். அவர்களும் வந்து தங்களுடைய வாகனம் மூலம் காய்கறி முதல் அனைத்தையும் எடுத்து வந்து இங்கே சந்தைக்காக வைத்தார்கள். காலையில் வந்து இந்த திடீர் அறிவிப்பால் அவங்க வந்து ஏமாற்றம் திரும்பிச் சென்றார். இதனால் அவங்களுக்கு வந்து வாகனங்களுடைய கூலிகள் மற்றும் அந்த காய்கறி வியாபாரம்லாம் வந்து எங்களுக்கு வந்து பாதிக்கப்படுகிறது. ஒரு நாள் ஒன்றுடைய எங்களோட கூலிகள் பாதிக்கப்படும் என்று ஏற்கனவே இவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக பல்லாவரம் கண்டோன்மெண்ட் எங்களுக்கு தெரிவித்திருந்தால் நாங்கள் வந்து இந்த சந்தைக்கு இன்றைக்கு வந்திருக்க மாட்டோம், இதனால எங்களுக்கு வந்து வாகன வாடகைலாம் வந்து பெரிய அளவில் பாதிப்பாக இருக்கிறதுங்கிறது கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழையிலேயே வந்து காற்று வீசினாலும் வார சந்தையில் வந்து வாங்குவதற்காக வந்திருக்காங்க, அவங்களும் ஏமாற்றம் திரும்பியிருக்காங்க. ரம்யா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பத்மநாபன்.